ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாவுக்கு நான் என்ன லஞ்சுக்கு பேக் பண்ணேன்னா ரசம் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் இதை வந்து நான் லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சால்ட்டு, சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, கரம் மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லைனா காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடும். இதை வந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய தக்காளி ரசம் வந்து பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி ரசமோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராபெரி, அதை நான் வந்து ஒரு ஸ்பூன் வினிகர் தண்ணியில் கலந்துட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். அப்போ அந்த ஸ்ட்ராபெரியில் வந்து உள்ள கிருமி ஏதாவது இருந்தால் போயிடும், அந்த கெமிக்கல் ஏதாவது இருந்தால். இப்போ வந்து சாதத்தில் நல்லா கிளு கிளுன்னு ரசம் ஊற்றி வெறிவிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கண்டெய்னரில் வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு ஸ்ட்ராபெரிஸ். இதுதான் இன்றைக்கி நான் மகாவுக்கு பேக் பண்ண லஞ்ச் பாக்ஸ். இந்த காலிஃப்ளவர் ரெசிபி, அப்புறம் வந்து ரசம் ரெசிபி, அப்புறம் இன்னும் 2 வெர்ஷன் காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லைன்னா ஒரு ட்ரையான காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷனோட லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.